உடனே புறப்பட்டு வந்து மாப்பிள்ளையை பார்க்கவும். இப்படிக்கு தரகர் தங்கவேலு. மீனாட்சி, சுந்தரி, ஒரு குட் நியூஸ். நம்ம நினைச்ச மாதிரி மாப்பிள்ள கிடைச்சாச்சு. யாருங்க அது? திருச்சியில மாப்பிள்ள வக்கீலா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காராம். அம்மா இல்ல, அப்பா ஜட்ஜு, நமக்கு ஈக்குவலான ஃபேமிலி தானா. உடனே வந்து மாப்பிள்ளையை பார்க்க சொல்லி தரகர் தங்கவேலு லெட்டர் போட்டிருக்காரு. என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இன்னைக்கு புறப்பட்டு போய் கட்டுப்பட்டு விஷயத்த முடிச்சிருங்க. நாள் ஆக ஆக வயசு ஆகிட்டே இருக்குல்ல. என்ன அண்ணி, நீங்களும் வயசு வயசுன்னு வயசை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன, மிஞ்சி மிஞ்சி போனா 30-32 இருக்கும். இப்ப எல்லாம் 35-40 கல்யாணம் ஆகலையா? நீ யார சொல்ற? என்னத்தான் சொல்றேன், எனக்கு என்னமோ அந்த கல்யாணத்துல எல்லாம் ஆசையே இல்ல. நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அலையா அலையறீங்க. உங்க ஆசைக்காக வேணா நான் தாலி கட்டிக்கிறேன். மன்னிக்கணும், இப்ப மாப்பிள்ள வந்திருக்கிறது நிர்மலாவுக்கு. உனக்கு வேணும்னா மாப்பிள்ளையினுடைய அப்பாவை பாக்குறேன். அவர் விடோயர், வயசை பத்தி கவலையே பட மாட்டார். கல்யாணம் பண்ணி வைக்காட்டி கூட பரவாயில்ல, வயசான மாதிரி நினைச்சு பேசுனீங்க, எனக்கு கெட்ட போக வரும். மீனாட்சி, இன்னைக்கு சாயந்தரம் நான் திருச்சி போறேன். கரெக்டா 6 மணிக்கெல்லாம் டிரைவர் வர சொல். எப்படியோ இந்த சம்பந்தமாவது நல்லபடியா அமைஞ்சா சரி. ஏய், ஓம் பாட்டு கார் எடுத்துக்கிட்டு எங்க போயிடாதடி. உங்க அப்பா சாயங்காலம் ஊருக்கு போகணும். குட் ஈவினிங் மேடம். நான் யாரையும் தெரிஞ்சுக்காம குட் ஈவினிங் சொல்ற பழக்கம் இல்ல. நீ யாரு? என் பேரு பிரேம். அப்ப குட் ஈவினிங், உட்காரு. தேங்க்யூ. என்ன விஷயம்? நான் மிஸ் நிர்மலாவை பார்க்க வந்திருக்கேன். அவளை பாக்கிறதுக்கு தான் திருச்சியில இருந்து ஒருத்தர் வரப்போறானே. நீயாவது என்ன பார்க்க வந்தேன்னு சொல்லக்கூடாதா? மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? ஏதோ வயசாயிடுச்சேன்னு வாய்க்கு வந்தது வளர்றேன். யாருக்கு வயசாயிடுச்சு? உங்களுக்கு தான். எங்க வந்திருக்கீங்க? நான் அவங்க விசிறி. அவங்க தோழிய மன்ற தலைவியா தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோட பாராட்டுதலை தெரிவிச்சுட்டு அந்த விழாவில் எடுத்த போட்டோவை எல்லாம் கொடுத்துட்டு போகலாம் இருக்கேன். நானே நேர்ல கொடுத்துறேன். பேசாதே, நான் அவளுடைய வலதுகை. அப்ப இடதுகை யாரு? அதுவும் நான் தான். ரெண்டுமே நீங்க தானா? எனக்கு விசிறியா? ஆச்சரியமா இருக்கே. இதுல என்ன ஆச்சரியம்? இந்தாங்க, உங்கள மாதிரி ஆட்களுக்கு விசிறிகள் இல்லைன்னு தாங்க ஆச்சரியம். ஒரு விஷயம் தெரியுமா, உங்களை பத்தி நியூஸ் எந்த பேப்பர்ல வந்தாலும் அதை மாத்திரம் வாங்கி வெட்டி வீட்டுல ஒரு பெரிய ஆல்பமே வச்சிருக்கீங்க. ஆனா என்னங்க, ஏட்டா உங்களை பத்தி பேப்பர்ல நியூஸே காணும். உங்களுக்கு ஜனதோஷம் கூட பிடிக்கலையா? பேப்பர்ல பேர் வரணும், அவ்வளவுதானே. அவங்க பேரு? அவங்க பேரு தான் பின்ன ஓம் பேர. சரியான வம்பனா இருப்ப போல இருக்க. தவற ஆல்பம் அவங்களுக்கு. அத்தை, அந்த ஆள் சொல்லிட்டு போறது பாத்தீங்களா? என் பேரு பத்திரிகையில வந்து 10 நாள் ஆச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு ஒன்னும் ஐடியா வரமாட்டேங்குது. எதுக்கும் கார் எடுத்துக்கு டிரைவன் பக்கம் போவோம், ஏதாவது ஐடியா கிடைக்குதா பாக்கலாம். எப்படியும் நாளைய பேப்பர்ல என் பேர் வந்தே ஆகணும். ஏதாவது ஐடியா வந்துச்சாட்ட? ஒன்னும் வரல. எதுக்கும் கார்ல போய்கிட்டே யோசனை பண்ணலாம். பாபா, வேற ஒண்ணும் இல்ல சார், இன்ஜின் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ்ல இருக்கு, அதை கரெக்ட் பண்ணா சரியா போடும். நிறுத்தாம வந்த இல்லனா அந்த கண்ணுக்குட்டிக்கு கை போச்சு, கால் போச்சு, 1500 கூட ஊரே கூடி இருக்குப்பா. இந்த கண்ணுக்குட்டி அடிபட்டதுல இருந்து எனக்கு ஒரு அருமையான யோசனை. இப்ப நம்ம வண்டிய மரத்துல மோதணும். மரத்துல மோதப்படியா? முதல்ல நான் நினைக்கிறேன், நீ நினைக்க. ஐயோ அத்தை, ரெண்டு பேரும் இறங்கிட்டு வண்டி தள்ளிக்கிட்டு போய் மரத்துல மோதணும். மோதிட்டு நீங்க இந்த ஆக்சிடென்ட் இருந்து புறப்படவே அவசியம் தான். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டுச்சு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா உண்மையான பத்திரிக்கைக்காரங்க உங்க எல்லாருக்கும் போன் பண்ணி வரவழைச்சு சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து எல்லா உயிர்கள் மேலையும் அன்பு செலுத்துற இறக்க சுபாவம் உண்டு இல்லக்க? ஆமாங்க, கால்ல ஒரு கட்டரும்பு கடிச்சுட்டா கூட அதுக்கு எந்த சேதமும் வராம பத்திரமா எடுத்துக்கொண்டு போய் வெளியில விட்டுட்டு வந்துடும். அதையும் குறிப்பா புத்தருடைய ஜீவகாரணத்துல எனக்கு அளவு கடந்து நம்பிக்கை இருக்கு. அவர் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக கண்ணீர் தின்றாருங்கிறத படிச்சுட்டு என்னம்மா அழுதுருக்கா தெரியுமா குழந்தை? இன்னைக்கு கார் எடுத்துக்கிட்டு கோவூர்ல இருக்கிற எங்க வயலை பார்க்க போறேன். ஒரு அழகான ஆட்டுக்குட்டி பிறந்து ஒரு 6 மாசம் கார் நல்லா வேகமா வருது. என்ன அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கணும் இல்ல காரை திருப்பி எங்க மரத்துல போடணும்? ஒரே வினாடியில நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த சின்ன உயிருக்கு ஒரு ஆபத்து மரம். கார் டமால் ஒரு மரத்துல வந்து மோதிருச்சு. நெத்திலையும் கையிலையும் நல்ல அடி.
அதுக்கப்புறம் மயக்கமாயிட்டேன். இப்ப சொல்லுங்க, ஒரு அல்பமான ஆட்டுக்குட்டிக்காக புது கார மரத்துல மோதி தன்னுடைய உயிரையே இழக்க துணிஞ்சிட்டாளே நிர்மலா, இது சரித்திரத்துல எழுத வேண்டிய சம்பவமா இல்லையா? நிச்சயமா முதல்ல பத்திரிகையில எழுதுங்க. கண்டிப்பா எழுதுறோம். மிஸ் நிர்மலாவுக்கு ஜீவகாரண்ய திலகம் பட்டம் கொடுத்தாலும் பொருந்தும். பேருக்காகவோ புகழுக்காகவோ நான் அதை என்னுடைய ஆத்ம திருப்திக்காக செஞ்சேன். இது பேப்பர்ல போட சொல்ற நோக்கமே எல்லாருக்கும் இந்த என்ன யாருன்னு